بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله مولانا العظيم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே வாழ்த்துகள் அனைத்தும் முறைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய சலவாத்தும் சலாமும் அவனுடைய ரஹமத்தை அகிலத்திற்கு ஏந்தி வந்த சர்தார்து ஆலம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஊத் தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் முறைத்தார்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால், புனிதமிகு ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளிவாலில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நேற்று செல்வர்கள், அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அன்ன நவாலுஹும் எங்களுக்கு என்னென்ன நல்ல விடயங்களை எல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவற்றை எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும், இவைகளை எல்லாம் எங்களுக்கு விளக்கினானோ அவைகளை விட்டு ஒதுங்கி நடந்து வாழ்ந்து கொள்ளும்படியாகவும், ஆரம்பத்தில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்தவனாக இந்த ஹுத்பா பேருரை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசு செல்வர்களே, தீனுல் இஸ்லாம் என்று சொல்வது எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவதற்காக, வாழக்கூடிய வாழ்க்கையை ரிஃப்ரெஷ் பண்ணுவதற்காக, அதாவது உற்சாகமூட்டுவதற்காக வந்த ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா சொல் செயல்களும் கூட இபாதத்துகளாக ஆக்கி தந்திருக்கிறான். தீனுல் இஸ்லாத்தில் எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அன்றாடமான ஒவ்வொரு விடயங்களிலும் அல்லாஹு தஆலா நன்மையை கூலியை வழங்கி கொண்டிருக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கும்படி எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதை ஒரு சுன்னாவாக வழிமுறையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் வீட்டிலிருந்து வெளியே கிளம்புவதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்ட பேர்ல தான் போறோம். வீட்டுக்குள்ளால வாரதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹி வலஜினா, அவன்ட பேரால தான் போறோம். சாப்பிடுறதாக இருந்தாலும் பிஸ்மில்லா தான். ஏன் கழிவறைக்கு போறதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்மா இன்னி அஊது பிக், இப்படிதான் அந்த துவாக்கள் எல்லாம் வருது. எனவே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அல்லாஹு தஆலா எங்களுக்கு அமைத்து தந்த இந்த தீனுல் இஸ்லாம், இது எங்களுக்கு ஒரு சொல் கலாச்சாரத்தை காட்டி தந்திருக்குது. இந்த தீனுல் இஸ்லாம் இதுல சிறந்த வழிமுறை என்றால், கலாச்சாரங்களில் மிக சிறந்த கலாச்சாரம் தான் அல் ஹதியு கைருல் ஹதி, ஹதியு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். கலாச்சாரங்களில் மிக சிறந்த கலாச்சாரம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த கலாச்சாரம் தான். எல்லா விடயத்திலும் எல்லாத்தையும் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் எங்களோட தீனுல் இஸ்லாத்தில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு சில கலிமாக்களை பற்றி பார்ப்போம். சில வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு ஏனைய மதங்களை அல்லது ஏனைய கலாச்சாரம் கல்ச்சர்ஸ் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றா, ஏதாவது ஒன்று நடந்துட்டா ஓ மை காட் என்றோம், ஓ மை காட் என்று சொல்கிறோம். அல்லது அது அல்லாத வேற வேற மிம்பரில் பாவிக்கக்கூட முடியாத சில விஷயங்களை பாவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு அப்படி தந்திருந்தேன். தீனுல் இஸ்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் குர்ஆன்ல வஹி மூலமாக வந்தது அல்லது நபியின் மூலமாக வஹியாக வந்தது. ஹதீஸ்ல குர்ஆன்ல வந்தது தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அன்றாடம் பாதிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், ஒரு நோயாளியை பார்க்க போனா நாங்கள் வலமையாக ஒரு நோயாளியை பார்த்தா ஒன்றும் யோசிக்க வேணாம், டோன்ட் வரி, எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வாரோம். இது சாதாரணமா நானும் நீங்களும் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இதே விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க, லாபஸ் சஹூர் இன்ஷா அல்லாஹ், டோன்ட் வரி, ஒன்றும் யோசிக்க வேணாம், லாபஸ் இந்த டோன்ட் வரி.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. தஹூரன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா சோமாக்குவான். நான் சொன்னது இபாதத் அல்ல, நபி சொன்னதை சொன்னா இபாதத் சுன்னத்தாக மாறுது. சும்மா யோசிச்சு பாருங்க, சாதாரணமான வார்த்தைகள் தான். ஏனைய மதங்கள்லையும் இதே வார்த்தையை பாவிக்கிறது தான், போனண்டா டோன்ட் வரி என்று சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அது குரான்ல வந்தது அல்ல, ஹதீஸ்ல வந்தது அல்ல. இதே விஷயத்த நானும் நீங்களும் லா பஸ் தஹூர் என்று சொல்லிட்டு வந்தா சுன்னத்தை பின்பற்றின வாழ்க்கை கிடைக்குது, நபி அவங்க அந்தஸ்தா நபி அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றின நன்மை கிடைக்குது. சேம் திங், வித்தியாசம் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, எங்களுடைய கலாச்சாரம் தீனுல் இஸ்லாம் அழகான வழிமுறை எங்களுக்கு தந்திருக்குது, நிறைய வார்த்தைகளை தந்திருக்குது. அல்லாட காவல் என்று சொல்லி எங்க உமா அம்மார் முந்தி அனுப்புவாங்க. அல்லாட காவல் உண்மைக்குமே அல்லாட காவல்ல தான் போறது, இல்லாமல் இல்லை. ஆனா அதை நபியாக எங்களுக்கு அழகா சொல்லிட்டாங்க, ஃபி அமானில்லா, ஃபி அமானில்லா, அல்லாஹ்வுடைய அமானம். உடனே நான் அல்லாஹ் கிட்ட அமானிதமா ஒப்படைக்கிறேன். அல்லாஹ் கிட்ட அமானிதமா ஒப்படைச்சா அது வீணாகுமா? சுபஹானல்லாஹ், அதை கேள்வி கேட்கவே தேவையில்லை. எனவே இப்படியான சில சில வார்த்தைகள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நபியின் மூலமாகவும் குர்ஆனிலும் தந்திருக்கிறான். அதுல முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறோம், இந்த இன்னாலில்லா. அதுக்கு அரபியில இஸ்திர்ஜா என்று சொல்லுவாங்க. இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதுறோமே, இந்த இன்னாலில்லாஹ் ஓதுறத அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இது முஃமின்களினுடைய சிபத் என்றான். இது வந்து முஃமினின் தான் யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, உஸ்மான் பின் அஃபான், இவங்கெல்லாம் முஃமின்கள், சுவர்க்கவாதிகள் இல்லைங்களா? இப்படியான டாப் கிரேடான முஃமின்களினுடைய சிறப்பு தான், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஓ மை காட் என்று சொல்லாம இன்றைக்கு அது கொஞ்சம் சுருக்கி அதுவும் சொல்றதுக்கு டைம் இல்லை. ஓ எம் ஜி அதையும் சொல்ல டைம் இல்லை இல்லைங்களா? அதுவும் சுருக்கியாச்சு, ஸ்விம் பண்ணியாச்சு. ஆனா அப்படி அல்ல, முஃமின்கள் என்றா யாருண்டா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி ஓதக்கூடியவங்க தான் முஃமின்கள். இது அல்லாஹ் சூரத்துல் பக்ரால, சூரத்துல் பக்ரால பேசி கொண்டிருக்கிறான். முஃமின்கள் என்றா யாரு தெரியுமா? அவங்களுக்கு சில சில விஷயங்களை பேசிட்டு வந்து அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத் நடந்துட்டா, முசீபத் என்ற புகழ எல்லாம் வரும். மையத்து மட்டும்தான் இன்றைக்கு நானும் நீங்களும், நானும் நீங்களும் நூற்றுக்கு 90 வீதம் இந்த இன்னால் இல்லா ஓதுறது எப்ப என்றா மையத்து கேள்விப்பட்டான். மையத்து கேள்விப்பட்டாதான் இன்னால் இல்லா ஓதுறது. அப்படி அல்ல, வெளியில வாகனத்தை எடுத்தோம், ரிவர்ஸ்ல எடுக்க போல கொஞ்சம் பட்டுருச்சு, சாரி பட்டுருச்சு, அப்படி அல்ல. அப்பையும் இன்னால் இல்லாஹி வைனா இலைஹி ராஜிஊன் முசீபத். இப்ப புகட்டால போக போகுது, புகட்டால போக போகுது, புகட்டுக்கு வரப்போகுதுண்டா இன்னால் இல்லாவது இல்ல அல்ஹம்துலில்லா. வெளியில போக போகுது, லஃப்டாக போகுது இன்னால் இல்லா. பசுந்தா உடுப்பெல்லாம் கழுவி வெளியில மனைவி கொண்டு போயிட்டு காய போடுறா, தடார் படார்னு இடி சத்தம் கேக்குது, அல்ஹம்துலில்லாவா வரும்? இல்ல. அந்த நேரத்துல என்ன சொல்றது? நாங்க உடுப்பு கழுவினாமல அப்படி எல்லாம் கழுவிக்கணும். அந்த நேரத்துல இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன், உடுப்ப காயப்பட்டு கொள்ளலாம். ஸ்கூலுக்கு போக ரெடியாவது, மழை பெய்யுது, இல்லாட்டி ஆட்டாங்கல் வேனங்கல் கோல் பண்ண சொல்லாரு, வேன் கொஞ்சம் உடஞ்சிருச்சு அப்செட் ஆயிருச்சு. வேனங்கல் கேஜி சரி வராது, அவர் அப்செட் ஆகல, வேன் தான் அப்செட் ஆகிருக்குது, அவர் கேஜி சரி வராது. அப்ப என்ன சொல்றது? இன்னால் இல்லாயி வைக்கணும், புள்ள போகணும், எக்ஸாம் நீக்குது. இப்படியான நிலைமை கிடைக்குது. இன்றைக்கு எங்களோட மாணவர்கள்ட ஓலேவல் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பேசாக்கி வைப்பானாக, படித்து இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் ஹைராக்கி வைக்கணும், அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி வைக்கணும். பயப்படாமல் எனது வாழ்க்கை இல்லை, எக்ஸாம். இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகினா யூ ஹாவ் டைம், அடுத்த முறை ட்ரை பண்ணேலும் மௌத்துக்கு போற எக்ஸாம் ஈகி, அதுல ட்ரை பண்ண தான் ஏதா, அதனால அதுக்கு ரெடியா வாழு. இப்ப ஈகிற ஓலேவல் மாஷா அல்லாஹ் எழுதேலும், பயப்படாம பயப்படாமல் எழுது, பயப்படாமல் எழுதி. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முழு ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லாருமே துவாவும் நீங்க, எல்லாருமே துவா, முஸ்லீம்கள் மட்டுமில்ல துவா செய்யுது, எல்லாம் அந்நிய மதத்தில் இருக்கிறவங்க கூட மிதாபார அடியால் அமைந்த ஒப்பதமா யாபத் ஐசுவேவா எல்லாரும் துவா கேட்கலாம், எல்லாரும் துவாம் நீங்க. அதனால ஒன்றுமே யோசிக்கவா, தைரியம் எழுது இன்ஷா அல்லாஹ். அதே மீறி ஒரு நடவு நடக்குதுண்டா, அது ரப்புடைய ஏற்பாட்டில் உனக்கு வேற என்னமோ எழுதி வச்சுக்கான்னு அர்த்தம், நல்லா எடுத்துக்கொண்டா சரி. இன்னால் இல்லா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோம், இன்னால் இல்லா இப்ப இன்னால் இல்லா. இது எங்கட உமத்துக்கு மட்டும்தான் தரப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் தான் இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுக்கு முன்னால வந்த யாருக்கும் கொடுக்கல. முஃமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவங்க யாருண்டா? ஒரு முசீபத் நடந்துருச்சு, போனை வாங்கினாரு, செம்பட போட்டாரு, பாப்பம் பசுந்த ஐக்கியம் எடுத்தாரு, டம்மின்னு விழுந்துருச்சு கீழே, புல்லுடனே உடனே போனை புறக கூடாது. அதுல முறை என்னண்டா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு தான் புறக்கணும், சொல்லிட்டு தான் புறக்கணும். புறக்கி அதை பார்த்து ஒடஞ்சி மனசு முடஞ்ச பிறகு இன்னாலில்லா ஓதுறதுல அர்த்தம் இல்லை. இன்னாலில்லா ஓதி மனசை சாந்தப்பட்டு, நானே அல்லாஹ்க்கு தான் சொந்தம், நான் வாங்கின போன் என்ன,
ஐந்தாவது அர்த்தம், இன்னால் இல்லாஹி, சத்தியமா நாங்களே அல்லாஹ்க்கு தான் சொந்தம், நாங்களே அல்லாஹ் கிட்ட தான் போக போறோம் என்றதுக்கும் பொழுது நான் வாங்கின போன் என்ன, அதனால அந்த மனசை கட்டுப்படுத்திட்டு இப்ப போறோம், குடைஞ்சிருந்தாலும் ஓகே இல்லாட்டிலும் ஓகே, ரைட், ஓ தப்பிச்சேனா, ஓ தப்பிச்சு மஷா அல்லாஹ், துவாவால தப்பல்ல, நல்லா விளையும் கொள்ளணும், துவா தந்திக்கு உள்ளத்தை சாந்தப்படுத்த, உள்ளத்தை சாந்தப்படுத்த, அப்படின்னா தான் ஒத்தொத்தரும் தப்பிய வச்சுக்கொண்டு இன்னால் இல்ல நூறு தடவை வந்துட்டு போன தூக்கி நிலத்துல அடிச்சா உடையாது, அப்படியெல்லாம் இல்லை, அப்படி வந்து இல்லை, அதனால இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். இன்னால் இல்லா இவ இன்னால் ராஜுன் ஓதினவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கிஃப்ட் சொல்றான், இதை யார் ஓதுறாங்களோ இன்னால் இல்லா இவ இன்னால் ராஜுன் இதை ஓதுறவங்களுக்கு உலாயிக்க இவர்களுக்கு அலைஹிம் ஸலவாதும் மின் ரப்பிஹிம் வரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன் சுப்ஹானல்லாஹ். இதை ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துல சாந்தத்தை ஏற்படுத்துறான், ஸலவாத், இதுக்கு நிறைய வார்த்தைகள், நபியின் மீது சலவாத்து சொல்லுங்க, அல்லாஹ் சலவாத்து சொல்லுவான், இப்படி இருந்தா அர்த்தம் எல்லாம் வருது. இந்த மாதிரி உலாய்க்கு அலையும் சலவாத், அவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தை சாந்தப்படுத்துவான். ரெண்டாவது சொல்றான், அல்லாஹ் ரஹ்மத்தும் செய்வான் அந்த மனிதனுக்கு, ஓதினவருக்கு ரஹ்மத் செய்யறான். மூணாவது சொல்றான், உலாய்க்க ஹுமுல் முஹ்ததூன், பிரச்சனையிலிருந்து வெளியில வாரத்துக்கு ரோட காட்டுவான். இப்ப முசீபத் வந்தீங்க வெளியில வாரத்துக்கு எல்லாம் ரோட காட்டுவான். சுபஹானல்லாஹ், இது யாருக்கு, முக்மீனான மக்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். முன்னால வந்தவங்களுக்கு இது நடக்கல என்ற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தேன், ஓ அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காணாம போனாங்க, தொலைக்கப்பட்டாங்க, ஏனைய சகோதரர்கள் பிளான் பண்ணி கிச்சுண்ட போட்டு அவங்களை எப்படியா கொண்டு போயிட்டு கிணத்துல தள்ளி அவங்கள ஓரமாக்கி விட்டாங்க. இந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட விஷயம் வந்துச்சு, வீட்டுல இருந்து போக்கலையே, வீட்டுல இருந்து நானமார் வந்து, ஏன் எங்களோட தம்பி அனுப்புறீங்கல்ல, நீங்க வந்த தம்பியை பயப்படுறீங்க, எங்களோட அனுப்புங்களே, நாங்கெல்லாம் நல்ல சக்தி வாங்கணும் தானே, நாங்க எஞ்சி போல என்ன நடக்கும், இப்படி எல்லாம் கேட்கிற நேரத்துல யவப்பு மலேசியா எதிர்த்துடனே சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா யூசுஃப்ல ஆரம்ப பகுதியில பேசுறான். என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க எல்லாரும் அங்க இங்க விளையாட பராக்காய் போவீங்க, ஓனாய் வந்து இவனை புடிச்சிட்டு போனா நான் என்ன செய்யறேன், யவப்பு மலேசியெல்லாம் பிளான் பண்ணிக்கல, இவனு நாளைக்கு வந்து நேற்ற கேட்பானுள் நான் இதைத்தான் சொல்லணும் பிளான் பண்ணிக்கல, அது இமீடியட்டா தற்செயலாக வந்த ஒரு வார்த்தை, அவங்க வந்து கேட்ட உடனே நீங்க எல்லாம் போற டைம் இவன் ஓனாய் பிடிச்சிட்டு போனா என்ன செய்யறே அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர அல்லாஹ்வுடைய விஷயத்தொண்டும் யோசிக்க இல்லை, அவங்கள வாயில வரல, உள்ளத்திலையும் ஏற்படல. இப்ப கொண்டு போனாங்க, சொன்ன மாதிரியே அதே பிளான் அவங்க செஞ்சாங்க, வந்து என்ன சொன்னாலும், வாப்பா நீங்க சொன்ன மாதிரியே ஓனாய் பிடிச்சிட்டு போயிருச்சு, நீங்க சொன்ன மாதிரியே ஓனாய் பிடிச்சிட்டு போயிருச்சு, ரத்தத்தையும் கலந்து காட்டினாங்க, ஆட்டுட ரத்தத்தை பாருங்க என்று சொல்லி எல்லாம் காட்டினாங்க. இப்ப யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை நினைச்சு இன்னால் இல்லா ஓதல்ல, அவட வாயால வந்தது ஒரு வார்த்தை, வா அஸ்ஃபா அலா யூசுப், யூசுப்புக்கு நடந்த கைசேதமே, யூசுப்புக்கு நடந்த கேடே, இன்னால் இல்லா வரல, இன்னால் இல்லா வரல. இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து அவர் ராஜாவாகி கேபினட்ல இருக்கிறார், மினிஸ்ட்ரியில இருக்கிறார், அப்படியே பட்ஜெட்டுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்புதாரி, அப்படியான பைனான்சியல் மினிஸ்டரா இருக்கிற நேரத்துல இப்ப சகோதரர்கள் எல்லாம் போறாங்க, பார்த்தாங்க ஆசாமிகள் எல்லாரும் வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட இன்னொருத்தரும் நீக்க உடனே ஃபேமிலியில எத்தனை பேர், அவசரம் ஃபேமிலியில நாங்க 10 பேர் இருக்கிறோம், அப்படியே 9 தானே வந்திருக்கிறீங்க, பலன் சுத்தரீங்க புன்யாமீன், அவரை காணல, இவத்தனாங்க அவரையும் கூட்டி வந்தா தான் தாரை, ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் வரணும், குரான் சொல்லுது எல்லாரும் வர முன்னாடி, இப்ப இவங்க எல்லாரும் திருப்பியும் வராங்க, வாப்பா கிட்ட சொல்றாங்க, வாப்பா சொல்றாரு இப்ப திருப்பியும் நான் எப்படி இவனை அனுப்புறேன், ஏற்கனவே ஒருத்தனை அனுப்பினேன், அவனோட கொண்டு போயிட்டு நீங்க கிணத்துல போட்டீங்க, இப்ப இத்தனை வருஷத்துக்கு போறோம், இப்ப இவனை கேக்குறீங்க நான் என்னப்பா செய்யறேன், இப்ப சொல்லிட்டு சொன்னாங்க அலைஹி இல்லா கமா அமின்துகும் அலா அகைஹி மின் கபல், உங்களுக்கு முன்னால ஒருத்தண்ட விஷயத்துல நான் உங்களைய நம்பினேன், இப்ப திருப்பியும் இவன் விஷயத்துல உங்களைய நம்பவா, திருப்பி நம்ப மாட்டேன், ஆனா சாப்பாடு சாப்பாடு இல்ல பசி பட்டினி இவர் அனுப்பியே ஆகணும், இப்ப சொல்றாங்க அல்லாஹு கைரன் ஹாஃபிலா, அல்லாஹ் இவனை பாதுகாப்பா, நீங்க கூட்டி போங்க, நீங்க பாதுகாப்பத்தை இவரை கூட்டி போங்க. இந்த வார்த்தை என்ன செஞ்சுச்சு என்றா, புன்யாமீனையும் திருப்பி கொண்டாந்துச்சு, இல்லாம போன யூசுஃபையும் கொண்டாந்து சேர்த்து, இல்லாம போன யூசுஃபையும் கொண்டாந்து சேர்த்துச்சு. அவ்வளவு பவர் இருக்கிற வேர்ட் தான் இந்த வேர்ட், அவ்வளவு பவர் இருக்கிற வேர்ட் தான் இந்த வேர்ட். அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க மௌத்தாவறாங்க, மௌத்தாவறதுக்கு கொஞ்சம் முன்னால திருமிதியில வரக்கூடிய ரிவாயத், அவங்க துவா கேட்டாங்க, அபு சலமா, அபு சலமா உம்மு சலமா சட்டப்படி ஸ்பௌஸ், நல்ல ஜோடுண்டு, அழகா வாழ்ந்தாங்க உலகத்துல. அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்துக்கு முன்னால துவா கேட்டாங்க, நல்ல மாப்பிள்ள தானே, துவா கேட்டார், யா அல்லாஹ் இன் கேஸ் நான் மௌத்தாயினாலும்
எங்க உம்மு சலமாக்கு ஒரு நல்ல ஜோடன் கொண்டாந்து சேர்த்துது. இப்படிதான் அவன் துவா கேட்டான். எப்படி மாப்பிள்ள சுபானல்லாஹ், அப்படிதான் துவா கேட்டிருந்தான். இதே மாதிரி அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு மௌத் ஆகுறாங்க, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹு துவா கேட்கிறாங்க. என்ன துவா கேட்டாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்மா, அபூ சலமா கேட்ட துவா கேட்கிறாங்க, அல்லாஹும்மா அஜுர்லி ஃபீ முஸீபத்தி வ அக்லுக்லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இந்த முஸீபத்துல இருந்து எனக்கு பிரஷர தந்துடாத, இந்த முஸீபத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக தந்துடாத, இதாவது பொருள். இந்த பிரச்சனையில இருந்து என்னை பாதுகாத்து. மாப்பிள்ள மௌத், ஜொலியா வாழ்ந்த, என்ஜாய்மெண்டா வாழ்ந்த அந்த மாப்பிள்ள மௌத் இப்ப எப்படி இருக்கும்? இப்ப யோசிக்கிறாங்க, கணவன் காண்றாங்க, ஒரு சந்திரன், முழு சந்திரன் போய நாளைக்கும் அதே மாதிரி முழு சந்திரன் நிலாவும் அவங்களோட மடியில வந்து உட்கார்ற மாதிரி ஒரு கணவன் காண்றாங்க. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ப்ரொபோசல் இவங்களுக்கு வருது. உம்மு சலமா, நீங்க விருப்பமா இருந்தா நபி உங்களைய முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. துஆவினுடைய பரம், அதுல இருந்த நம்பிக்கை அவங்களுக்கு பெரிய இடத்த கொண்டு வந்து சேர்த்துச்சு. அப்ப நபி அவங்ககிட்ட அவங்க முடிச்சதுக்கு பின்னால சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த துஆ ஓதிட்டு அடுத்த அந்த கனவு கண்டு ஒரு நிலா அப்படியே முழு நிலா பூரண சந்திரன் என்ற மடியில வந்து உட்கார்ற மாதிரி நீங்க என்று இப்பதான் எனக்கு விளங்குது. அதனால அவங்க யோசிச்சாங்க, நல்ல தொண்டு தான் நடக்க போதான் என்ன தெரியா, இப்ப விளையும் கொண்டாங்க, நீங்க தான் என் மடியில வந்து உட்கார்ற மாதிரி கனவு கண்டு. இது அந்த துஆவினுடைய பரக்கம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, சின்ன சின்ன இந்த துஆக்கள் இதுல நிறைய ப்ராஃபிட்ட பெனிஃபிட்ட அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வச்சிருக்கான். கடைசியாக இன்னொரு விஷயத்தை, இன்னைக்கு ஓலேவல், அதனால பிள்ளைகளை கொஞ்சம் அவசரப்படுத்தணும், பாவம் ஓவர் ரெடியா வைப்பாங்க. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த நியமத்துகள் இன்னொரு விஷயம்தான், இது வரக்கூடியது அஹமது ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத். இது இன்னொரு கலிமா சம்பந்தப்பட்டது, இன்னொரு கலிமா நாங்க பாதிக்கக்கூடிய ஒரு கலிமா சம்பந்தப்பட்டது. ஒரு தடவை அதுல சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு இந்த ரிவாயத் அறிவிக்கிறாங்க. சுஹைப் ரதியல்லாஹு சொல்றாங்க, கொஞ்ச நாள நாங்க பார்த்தோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிஞ்ச பிறகு என்னமோ முடங்குறாங்க, என்னமோ சில வார்த்தைகளை சொல்றாங்க, ஆனா கிளியர் இல்ல, இட்ஸ் நாட் கிளியர், அதை விளங்கிக்கொள்ள கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பின்னால திரும்பி கேட்டாங்க, எங்களைய பார்த்து நபி அவங்களை கேட்கிறாங்க, நான் என்ன சரி முடங்குறதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் நாங்க கண்டோம், ஆனாலும் கேட்டுக்கொள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு, கேட்கல. சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னத ஓதினேன் என்று சொல்றதை விட ஒன்னாவது ஏன் ஓதினேன் என்றத சொல்றேன். ஒன்னாவது என்னத்த ஓதினேன் என்றதுக்கு முத ஏன் இதை ஓதினேன் என்றத சொல்றேன். சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு ஒரு நபியுடைய வரலாறு ஞாபகம் வருது, எனக்கு முன்னால போன ஒரு நபியுடைய வரலாறு ஹிஸ்டரி அடிக்கடி ஞாபகம் வருது. அந்த நபி என்ன பிரச்சனை ஆயிடுச்சுண்டா, அவங்களோட கூட்டத்தை அல்லாஹ் தஆலா மிச்சம் சக்தி வாய்ந்தவங்களை தான் படைச்சான், சரியான சக்தி உள்ளவங்க. உதாரணத்துக்கு இந்த ஆதி சமூக கூட்டத்தை போல, ஆனா ரிவாயத்தில் அந்த நபியோட பேர் வருதில்லை, வரலாறுகள்லையும் அந்த நபியோட பேர் வருதில்லை, அதனால இது அவங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை, காரணம் அவங்களெல்லாம் அல்லாஹ் அழிச்சிட்டான். ஆனா இந்த கூட்டம் யாருன்னு தெரியல, ஆனா அத மாதிரி சக்தி வாய்ந்தவங்க. அப்ப ஒரு நாள் அந்த நபி மாத்திரம் இல்லாம அந்த கூட்டத்துக்கு ஒரு சாதாரண பிரச்சனை ஒன்று மனசுல உருவாகிருச்சு, அது வரக்கூடாது, அது பொல்லாத பாவம், அது வரக்கூடாது. பிரச்சனை என்னதுண்டா, அதாவது இந்த கூட்டத்தை போல இனி யாரு வருவாங்க, அவ்வளவு பவர் இருக்கிறவங்களுக்கு, அவ்வளவு பவர் இருக்கிறவங்களுக்கு, நல்ல சக்தி வாய்ந்த ஆட்கள், இவங்களமா யாரப்பா இனி வாரே அப்படி என்று சின்னோரு தட்டரும் ஒரு முக்கில வந்துருச்சு. அது தற்பெருமை என்றது பெருமையை விட பொல்லாதது. பெருமைக்கு சொல்றது கிபர் சொல்லுவாங்க, பெருமைக்கு சொல்றது கிபர். இன்னொன்று இருக்குது முகத்துதி, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு செய்யுது, நாங்க சொல்ல ஷோ ஆஃப் என்றோமே, மற்றவங்க காட்டுறதுக்கு செய்யறது சொல்றது இது ரியா என்றுவாங்க அரபியில, இது பொல்லாது. மூணாவது தான் தாஜு, தற்பெருமை, நான் தாஜி, எல்லாமே நான் தான், நீங்க எல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க செஞ்ச ஈஸி, நான் செஞ்ச, நான் செஞ்ச மாதிரி செய்யலை, நான் எல்லாம் நான், ஆனா நீ எல்லாம் இதுக்கு விருப்பம் இல்லை, அல்லாஹ் இதே விருப்பம் இல்லை, விளைவிச்சா. அதாவது அல்லாஹ் தஆலா பாருங்க, குர்ஆனை யாரு இறக்கினது, குர்ஆனை யாரு இறக்கினது, அல்லாஹ். ஆனாலும் எங்கேயும் அல்லாஹ் தஆலா நான் தான் குர்ஆன் இறக்கினேன் என்று சொல்லல, அவன் தான் குர்ஆன் இறக்கினான், ஆனா அல்லாஹ் எங்கேயும் நான் தான் குர்ஆன் இறக்கினேன் சொல்லல. மாறா எப்படி சொல்றாங்க பாருங்க, லைலத்துல் கத்ர் சூராவ இன்னா அன்சல்னாஹு, சத்தியமா நாங்க தான் இறக்கினோம், நாங்க, நான் இல்லை, அவனுக்கு சொல்லலாம்,
அவனுக்கு சொல்லலதா நான் தான் இறக்கினேன் என்னதான் குரான் அப்படி சொல்லல, நாங்கத்தான் இறக்கினோம் தான். அல்லாஹ் படிச்சுட்டாரான் எங்களுக்கு, மிச்சம் பெருசா போவானா சின்னதா இருவீங்க. சுபஹானல்லாஹ், விளங்கிட்டா? அதனால இந்த மூணும் வித்தியாசம். இப்ப இந்த தாஜும் கொள்ளாதது, இவங்களை விட யார் இனி வரப்போறாங்க பாவஃபுல்லா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தோடனே அல்லாஹ் வஹய அனுப்புறான் அந்த நபிக்கு என்னதுண்டா, நீங்க பெரிய ஒரு பாவத்துல உங்களை கூட்டத்தவங்க கால் வச்சுட்டாங்க, இதுக்கு தௌபா இல்லை. அல்லாஹ் அக்பர், இதுக்கு தௌபா இல்லை. இப்ப அந்த நபி கேக்குறாங்க, யா அல்லாஹ் நாங்க இப்ப என்ன செய்யணும்? நான் இப்ப உங்களுக்கு மூணு விதமான தண்டனைய சொல்றேன், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, மூணு இருக்குது. இந்த மூணுல வேண்டியத நீங்க இஸ்தர் அப்படிங்கா சூஸ் பண்ணலாம். இது மூணுல ஒண்ணு நடந்தே தீரும். ஒன்னாவது தான் உங்களே விட, நீங்க கேட்டீங்களே இதை விட யார் வருவாயிடு, உங்களே விட சிறந்த நல்ல பலசாலியான ஒரு கூட்டத்தை அனுப்பி உங்களோட போருக்கு அனுப்புவேன், நீங்க கேவலமா தோத்து போவீங்க, நம்பர் ஒன். ரெண்டாவது ஆப்ஷன் பி, அத சொன்னான், பசி பட்டினிய தருவேன், எல்லாம் அழிஞ்சு போவீங்க, நம்பர் டூ. ஆப்ஷன் சி, அப்படி இல்லாட்டி மவுத் என்றத தாரேன், நீங்க விரும்பினா உங்களிடத்துல ஒரு போர்ஷன் மவுத் ஆவாங்க, உங்களத்துல ஒரு போர்ஷன் மவுத் ஆயிடுவாங்க என்று சொன்னதோட இப்ப நபி அந்த காலத்துல இருந்து அலை இஸ்லாத்து வஸ்லாம் யாருன்னு தெரியல, எங்கட நபி சலாஸ்லாம் அறிவிக்கிறாங்க, அவங்க கூட்டத்தை கூப்பிட்டு இங்க வாங்க, நீங்கள் ஒரு செஞ்ச வேலையால இப்ப பாருங்க பிரச்சனை வந்து என்ன செய்யறேன் என்று கேட்ட நேரத்துல அந்த கூட்டத்துல இருந்தவங்க மூத்தவங்க சொன்னாங்க, நீங்க தானே நபி, நீங்களே கொஞ்சம் இஸ்திஹார் பண்ணுங்க, நீங்க இஸ்திஹாரா பண்ணி எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் சரியாயிருக்கும், எங்களுக்கு தெரியா என்று சொன்ன பிறகு அந்த நபி சொல்லுறாங்க, அந்த காலத்துல தொழுகைய சொல்லுறாங்க, தொழுகையில இஸ்திஹாரா செய்யறாங்க, தொழுது முடிஞ்சு ரெண்டு கையை மீந்தி அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இன்னொரு கூட்டம் வந்து எங்களை அடிச்சா நாங்க கேவலப்பட்டுருவோம், இன்னொருத்தர் வந்து அடிச்சா கேவலங்க, இன்னொருத்தர் வந்து அடிச்சா நாங்க கேவலப்பட்டுருவோம், அதே மாதிரி நீ பசி பட்டினிய தந்தா எல்லாருமே அழிஞ்சு போயிட்டுருவோம், யாருமே சர்வைவ் பண்ணலாம், இதே நீ சொன்ன மாதிரி ஒரு போர்ஷன் ஒரு பகுதி மவுத்தாயினாங்கண்டா மற்ற பகுதியால பிள்ளையில பெற்று சரி வளர்த்து கொண்டு போவேலுமே இனிமேல் அந்த பாவம் நடக்காமீங்க, அதனால நாங்க ஆப்ஷன் சி நாங்க கலெக்ட் பண்றோம், நாங்க அதைத்தான் எடுக்கிறோம் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான், அவங்களோட தௌபாவால இமீடியட்டா 70,000 பேர் மவுத்தாயினாங்க, இமீடியட்டா அந்த கூட்டத்துல 70,000 பேர் மவுத்தாயினாங்க, அப்படியே மவுத்தாயிட்டாங்க. இதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு திடீரென்று இந்த சம்பவம் ஞாபகத்தில் வருது, ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு தடவை, லா நபிய பாதி, எனக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது, அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் உமர், அது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கடா, உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்துச்சு, ஒரு நபியுடைய அந்தஸ்துக்கு வர டேலண்ட் இருந்துச்சு உமர் ரலியல்லாஹு, அப்ப நபியாங்க சொல்றாங்கடா நபியே வரமாட்டாங்க என்று சீல் பண்ணினதுக்கு பின்னால இன்னொரு நபி வர இருக்கிறாரா இருந்தால் இன்கே அப்போ வரதா இருந்தா உமர் என்றொத்தர் ரெடியாவும் நீக்கிறார் என்று போகல, மனசுல ஏந்த டீம்ல என்னைய விட நல்லொத்தர் இருக்கிறார் என்று மனசுல சின்னொரு குறுக்குறுப்பு ஊசலாட்டம் உருவாகுது, எனக்கு அது வராமைக்கிறதுக்காக வேண்டி லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா என்ற கலிமாவை தான் நான் வளமே ஆகுறேன். எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க, அதனால அதுல எல்லாம் பேர் எடுக்க பார்க்க கூடாது, அந்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுருவோம், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா, டிகிரி உனக்கு புகழ் அல்லாஹ்வுக்கு, அவ்வளவுதான் டிகிரி உங்களுக்கு புகழ் அல்லாஹ்வுக்கு, எப்படியாச்சும் நீங்க கடை திறந்தா மட்டும் பரகத் இல்ல, என்ன டெக்னிக் கொண்டு வச்சுக்கிறீங்க, டெக்னிக் வச்சுக்கிறீங்க, நிறைய டெக்னிக் வச்சவங்க இன்னும் பூமிக்கு கீழே போய் கொண்டிருக்கிறாங்க, அஜி இதுவரையும் படிச்சு கொள்ளணும், டெக்னிக் நிறைய இருந்தவங்க சொன்னாங்க, அப்படிதான் வந்தீங்க
சரியா? அதனால இந்த வார்த்தைகள் வரும் பொழுது யோசிக்கணும். சைத்தான் யோபார் போடுறான், அந்த இடத்துல பத்திரமா சவாய்வாய் கொள்ளணும், பாஞ்சு சிக்ஸரெல்லாம் அடிக்க போக கூடாது. இது நாங்க ரெண்டு கடை ஆட்சி செஞ்சு கொண்டு நாங்க வந்து அல்லாட காவல் பேசுறதில்ல. அதனால அந்த விஷயங்களை மறந்துட்டு இந்த நபியா அவங்க சொன்னாங்க, லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொல்லும் பொழுது இன்னொரு இந்த ரிவாயத்துல இமாம்களுக்கு இடையில இன்னொரு இஸ்திலாப் வருது. என்னண்டா, இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குண்டா, அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த டேலண்ட் இல்லையா? என்ன நபியோட ஒட்டி இருந்தது அவங்க தானே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடையில வந்து ஜாயின் ஆகிடும், நபி அவங்களோட சேர்ந்து இருந்தவங்க அவங்க தானே. வானத்திலிருந்து டிகிரி வந்தது அவங்களுக்கு மட்டும்தானே, வானத்திலிருந்து டிகிரி வந்தது சித்திக் என்ற பெயர் வானத்திலிருந்து வந்து அவங்களுக்கு மட்டும்தான். அப்ப அப்படியான நிலைமையில இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபியாக வாரத்துக்கு அவங்களுக்கு அந்தஸ்து இல்லையா? அதுக்கு இமாம்கள் எழுதுறது, இமாம்கள் அதுக்கு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விஷயம் என்னன்னா, நபியா அவங்க சொன்னதை போல எனக்கு புறவு நபியாக வாரதா இருந்தா உமர் தான், எனக்கு புறவு if there is a nabi coming then it is umar adha sandhayamilla enakku poru abubakar the talent abindha naan hayatode irukkira kaalathileye innoru nabi enakku supportive ah varadanda abubakar varuvaanga subhanallah avanga danda sthire avalo talent adha முன்னுக்கு போறதுக்கு தந்திருக்கிறது, எந்தொண்டையும் நாங்க செய்யறதுக்கு ரெடி ஆகுது. பிஸ்மில்லா என்று விட்டு விட்டு வெளியே போறாரு, அவர் வலிக்கு புழுவ சான்ஸ் இல்லை, அல்லாட பேர்ல போறாரு. ஏனென்றா யாரு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று காலை விட்டு விட்டு வெளியில இடது காலை வெளியே வச்சு போறாரு, இடது காலை வெளியில வச்சு போறாரோ ஒரு மலக்கு சத்தம் போடுறாரு, சுஃபீச நீங்க அல்லாவோட பொறுப்புல ஆகிட்டீங்க, பிரச்சனைகள்ல இருந்து தப்பிட்டீங்க என்று சொல்லி ஒரு மலக்கு சத்தம் போடுறாரு. அதை கேக்குதில்லை, அதனால கேட்குதில்லை. எனவே அல்லாவுடைய நல்லடியார்களே, இறைநேசு செல்வர்களே, இந்த மாதிரியான சந்தர்ப்ப கலாச்சாரம் எங்களுடைய தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிற சொல் கலாச்சாரம், இவைகளை எடுத்து நடந்து எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் என்ன பிரயோஜனங்களை தருவதற்காக இவைகளை தந்தானோ அவைகள் அனைத்தையும் அடைந்து கொண்ட நல்லடியார்களில், சுண்ணத்தை பின்பற்றியவர்களில், மற்றவர்களுக்கு கற்பித்து கொடுத்தவர்களில் எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அவர் புரிவானாக. வா ஹவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.